அரசியல் சினிமா விளையாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. அதுல என்ன சந்தேகம்? மிரட்டப்படுறாங்க, அதை உயிர் பயந்து காட்டுறாங்க, சில இடங்களில் பேரம் பேசப்படுது. அது நடந்துதான் இருக்கு, பார்த்துருப்பீங்கல்ல, எல்லா இடங்களையும் நடக்குது. அது காவல் நிலையத்திலே இப்போ மனு புகார் அளிச்சிருக்கோம். நேருக்கு நேர போட்டி வந்து எங்களுக்கும் திமுகவுக்குமா ரெண்டு சில இடங்களில் வந்துச்சு. பல மனுக்கள் நிராகரிக்கப்பட்டோம். அந்த இடங்கள்லாம் நிறைய நெருக்கடி. இது ஒரு ஒரு கொடும் போக்காக தான் நான் பார்க்குறேன். நீங்கள் ஜனநாயகம் பேசுறீங்க, கருத்துரிமை பேசுறீங்க, நாங்கள்லாம் ஒரு ஆளாங்கிறீங்க, இவங்கெல்லாம் ஒரு கட்சியாங்கிறீங்க, அப்புறம் எங்களோட மோதிரத்துக்கு உங்களுக்கு என்ன ஆச்சு? நாங்கள் எங்கள் ஐயாவுக்கு வணக்கத்தை செலுத்திட்டு எங்களுடைய பரப்புரை பயணத்தை தொடங்குறோம். இன்றைக்கி நாங்கள் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ளாட்சி தேர்தலுக்கான வேலையை தொடங்க போயிட்டு இந்த வாக்குறுதியை திருப்பி ஒரு தடவை வாழ்த்திருக்காங்க. அதை தவிர நிறைவேற்றி இருக்குங்கிறது எது நிறைவேறுது? எது நிறைவேறுது? நிறைவேறி இருக்குதுன்னா குடிமக்களில் ஒருவன் தான் நானும் நீங்களும். நீங்க சொல்லுங்க, இது நிறைவேறி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. சொல்லுங்களேன், ஒண்ணு சொல்லுங்களேன். பெட்ரோல் 3 ரூபா குறைச்சிருக்கீங்க, சரி. டீசல் 3 ரூபா குறைச்சிங்க, அப்ப டீசல் அதிகப்படியான அத்தியாவசிய பொருட்களை தூக்கி சுமக்கிற பாறை உந்துகள் டீசல் இயந்திரங்கள் தான், டீசல் வண்டிகள் தான் எல்லாம். நீங்க பெட்ரோல் விலையை குறைச்சிங்க, பேருந்து கட்டணத்தை ஏன் ஏற்றினீங்க, மின் கட்டணத்தை ஏன் ஏற்றினீங்க, பேருந்து கட்டணத்தை ஏத்துனீங்கல்ல, அப்புறம் இதை குறைச்சு அதை ஏத்துருங்க. டீசல் நீங்க அதிகப்படியா கத்தரிக்காய், வெண்டைக்காய், சுரக்காய், பூசணிக்காய், பருப்பு, அரிசி, எண்ணெய், காய்கறி, இந்த அத்தியாவசிய பொருளை தூக்கி சுமந்து வர பாறை உந்துகள் டீசலா இல்லை. அதன் விலையை குறைக்கலைனா இந்த விலை அத்தியாவசிய பொருளை அடக்க விலை எப்படி குறையும்? எப்படி குறையும்? எப்படி குறையும்? என்னோட வண்டி வந்து பெட்ரோல் வண்டி வச்சுக்கோங்க, நான் போறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த முக்கியமான பொருட்களை தூக்கி வச்சு வர, அதை நான் சொல்றேன், நீங்க 3 ரூபா குறைச்சது இதுல 1.5 ரூபா குறைங்க, அதுல 1.5 ரூபா குறைங்க, அப்படி செஞ்சிருக்கணும்ல, அக்கறை இருந்தா. 5 வருஷம் கழிச்சு கீழே இறங்கும் போது இதே மாதிரி நம்ம சந்திக்க போறோம். அப்ப நம்ம என்ன நடந்திருக்குன்னு ஒரு தடவை பேசுவோம், ஒரு தடவை பேசுவோம். இதெல்லாம் வெறும் வெற்ற அறிக்கையா இருக்குதா இல்ல சாதிச்சு முடிச்சுக்கப்பட்டிருக்குதான்னு பேசுவோம், பார்ப்போம். உங்களை போல ஊடகவியலாளர்கள் நீங்க கட்சியை கலைக்காம அப்படியே விட்டுட்டு போறீர்களே, உங்களுக்கு பின்னால் இதை யார் நடத்துவார்கள் என்று கேட்டபோது, வழி வழியே வருகிற வீர தமிழ் பிள்ளைகள் இதை எடுத்து நடத்துவார்கள் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள். அதற்கு பிறகு பல ஆண்டுகள் கழித்து எங்கெங்கோ பிறந்த அவர் சொன்னது போல வீரமும் மானமும் கொண்ட தமிழ் பிள்ளைகள் நாங்கள் அவருடைய லட்சிய கனவை சுமந்து கொண்டு நாம் தமிழர் என்கிற இந்த அரசியல் பேர் இயக்கத்தை நாங்கள் தொடங்கலை, தொடங்கியவர் அவர், நாங்கள் தொடர்கிறோம். கட்சியை மட்டுமல்ல அவர் கொண்ட கனவையும் தூக்கி சுமந்து கொண்டு எங்கள் பயணத்தை தொடர்கிறோம். இந்த பெருந்தகை பிறந்த நாளில் அவர் எந்த நோக்கத்திற்காக இந்த அரசியல் பேரியக்கத்தை தொடங்கினாரோ அதை இறுதி வரை தளர்வின்றி சமரசமின்றி தொடர்ந்து நடத்தி கொண்டு சென்று வெல்வோம் என்கிற உறுதியை இந்த நாளில் நாங்கள் ஏற்பதுதான் எங்கள் ஐயா சீப்பா ஆதித்தனார் அவர்களுக்கு நாங்கள் செலுத்துகிற உண்மையான புகழ் வணக்கமாக இருக்க முடியும். நாம் தமிழர் கட்சி பெருமிதத்தோடும் திமிரோடும் எங்களுடைய ஐயா ஆசிப்பா ஆதித்தனாருக்கு எங்கள் புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் பெருமை அடைகிறோம்.